அந்த காலத்துல உனக்கு பிடிச்சது டிரைவின் 2 வீலர் இப்போ அந்த டிரைவின் எது 2 வீலர் மோட்டர் பைக் ஜாவா மோட்டர் பைக் ஜாவா மோட்டர் பைக் 2 வீலர்ஸ் இந்த வண்டியில் எடுக்கணும்னா இந்த கீச்செயின் கூட ஒரு ஹிஸ்ட்ரி தான். கீச்செயினுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு பழமையான கீச்செயின் தான், நம்ம தாத்தாவோட தான். இதுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்காக கத்தி. இது டிரைவர்ஸ் யூஸ் பண்ணது எப்படின்னா வச்சுக்க, சப்போஸ் அவங்களுக்கு இந்த ஒயரிங்கு அண்ட் சேஃப்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் நார்மலாக யார்கிட்ட கொடுத்தாலும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ புதுசாக கொடுத்தீங்கன்னா திணறுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்கும் இப்படி மேலே கீழே தான் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் இப்படி கீழே இப்படி தள்ளி அதுக்கப்புறம் இப்படி மேலே புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி இப்போ வர கத்திலாம் மேக்ஸிமம் சில்வரில் தான் வரும். இது வந்து அந்த காலத்துல என்னமோ ஒர்க்கிங் தான், 70 இயர் ஆகுது இது வந்து. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஜாவா எஜிட் எல்லாத்துக்கும் காமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் இது தான். ஸோ அண்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியாது. எங்கடா கிக்கரு, எங்கடா எல்லாமே புது பசங்களாம் பார்த்தா என்னன்னா ஷில்ப் இருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் தொலைவரானுங்க. ஆனால் இந்த வண்டிக்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கிக்கரும் கியரும் ஒரே லிவர் தான் வச்சு. இப்படி உள்ளாருதா, உள்ளார இப்படி புஷ் பண்ணுமா, இந்த இது வரைக்கும் உள்ளார போயிடும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்தா கிக்கர் வச்சு. அதே மாதிரி இப்போ அழுத்திட்டு இப்படி நார்மலாக இப்படி எடுத்தினாலும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துருச்சுன்னா அது கியர் அப்படியே மாறிடும். அதே மாதிரி ஜாவாவோட கோட் தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மூணு மெக்கானிக்ஸும் அப்பயே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்து. இதில் இன்னும் நிறையா இருக்கு மச்சி. செமி ஆட்டோமேட்டிக் கிளச்சு, இப்போ சொல்ல போனால் வர வழியில் கிளச் ஒயர் வந்துருச்சு. வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கியர் கிளச் இல்லைன்னா நம்ம கியரை பண்ண முடியும். ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை மச்சி. இப்போ வந்து கிளச்சே இருந்தாலும், ஸோ அந்த எதனால் இந்த செமி ஆட்டோமேட்டிக் குடிச்சோன்னா இப்போ லாங்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ, ஸோ வழியில் இந்த மாதிரி கிளச் ஒயர் இருந்தாவோ இல்லை எந்த கம்பெனி வந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல நின்று திணறக்கூடாது. ஸோ இதோட வீல் கான்செப்டும் அதே மாதிரி தான் மச்சி. இப்போ பம்பருக்கு பதிலாக இங்கே சென்ட்ரலே ஒரு ஸ்டெப்னி வீலே வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வீலில் எங்கேயாச்சும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீ ஒரே வீல் தான் அந்த அப்பு எடுத்துட்டு. ஸோ அந்த ஒரு வீல் வச்சுருந்தேன்னா ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம் வச்சு. அதே மாதிரி தான் கிளச் சிஸ்டமும். கிளச்சே இருந்தாலும் ஸோ அந்த நேக் தெரிஞ்சால் நீ கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு வீட்டு வந்துடலாம். கிளச்சு இது ஆட்டோமேட்டிக் கிளச் தான், ரன்னிங் கிளச்சே தேவையில்லை வச்சு. இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மச்சி, இன்னும் வண்டி எங்ககிட்ட வந்ததுலேருந்து இன்னும் இன்ஜின் பிரிக்கலாம் மச்சி. இன்னும் கம்பெனி பிரச்சனையாக தான் இருக்குது. கம்பெனியில் வந்த பிளக் மச்சி. ஸோ இந்த ஒரிஜினல் கார்பரேட்டரை தவிர வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. கம்பெனியில் வந்த பிஸ்டன் தான், கம்பெனியில் வந்த பிளக் செட்டு தான். ஸோ கார்பரேட்டர் மாற்றின ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான்ச்சு. கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைட்டாக மைலேஜ் வர மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு டபுள் சைலன்சர், நிறைய பேர் டபுள் பிஸ்டனான்னு கேட்பாங்க. இதோட பிஸ்டன் சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும் வச்சு. இப்போ நார்மல் பைக்லாம் வச்சு ரெண்டு பிஸ்டன் உண்டான கெப்பாசிட்டி, இதோட ஒரு பிஸ்டனுக்கே பவர் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கான்டினென்டல் ஜிடி அண்ட் இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அந்த காலத்தில் ராயல் என்ஃபீல்டுக்கு 40 ஓட்ட வண்டி தான் வச்சு இந்த வண்டியை. அதெல்லாம் அடிச்சு நிறுத்திட்டு இது பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்கும் வச்சு. இதெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம தலைவருக்கு பிடிச்ச வண்டி தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மச்சு, எஜிடியில் ரோட் கிங் மட்டும்தான் எலக்ட்ரானிக்கே விட்டாங்க மச்சு. ஏன்னா 95 நிறையா அந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகிடுது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது. இப்போ வழியில் திடீர்னு பாயிண்ட் சேஞ்ச் ஆகிடுது, ஸ்டார்ட் ஆகிறதில்ல. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடி மாடலில் மேக்ஸிமம் வராது, ஒரு சில வண்டியில் வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் 95 ரோட் கிங்கில் விட்டாங்க. ஸோ அந்த எல்லா மாடலையும் கம்பேர் பண்ணுறப்போ இதோட பர்ஃபார்மன்ஸும் பவர் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சு. ஸோ ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எப்பயுமே வராது. ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியும் இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும், ஸோ நிறுத்துறப்போ ஒரு பெட்ரோல் மட்டும் கார்பரேட்டருக்கு ட்ரை பண்ணி நிறுத்துமா, நம்ம திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, ஃபியூல் போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா கார்பரேட்டரில் பழைய பெட்ரோல் இருக்கப்போ ஃபுல்லாக அப்படி கார்பரேட்டர்லாம் அடிச்சு கார்பரேட் சேஞ்ச் பண்ணுற அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸோ இப்படி நிறுத்துனதுனால நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எடுத்தும் பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மச்சு. ஒரே கிக்கில் ஹெச்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 250cc 2-stroke சிங்கிள் சிலிண்டர் டியூல் எக்ஸாஸ்ட் இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கணும்னா ஃப்ரண்ட் இருக்குது டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக், பேக்கில் இருக்க சஸ்பென்ஷன் வந்து ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர். வண்டியோட டோட்டல் வெயிட் 134 kg. அப்புறம் இது வந்து 16 லிட்டர் பிடிக்கும்.